அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தினமர் சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையை பற்றி தாங்க. நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசுக்குள்ளார ஒரு புலம்பலாக தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. மாதிரி ரெண்டு துறவிகள் வந்து நடந்து ஒரு பாதையில் வந்து சேர்ந்து போயிட்டுருக்குறாங்க. வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருந்துச்சுங்க. அந்த ஆற்றை வந்து அவங்க கரையை கடக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆற்றில் மழை நீரால் ஆற்று வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து அந்த ஒரு துறவி என்ன பண்ணுறாருன்னா, அவர் போட்டிருந்த அந்த ஆடையை கழட்டிட்டு நீச்சல் அடித்து போகலாம்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு மற்ற துறவி சொல்கிறாரு, அவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு, நீங்கள் ஏன் உங்களோட ஆடையை கழட்டினீங்க, உங்களால் நீச்சல் அடித்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது துறவி சொல்கிறாருங்க. அதுக்கு முதல் துறவி சொல்கிறாரு, நான் நீச்சல் அடிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, நான் வந்து நீச்சல் அடிக்காமலே அந்த ஆற்றோடையே ஆற்று வெள்ளத்தோடையே நான் போய் அந்த மறுக்கரையை வந்து அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த ரெண்டாவது துறவி ரொம்ப குழம்பி போயிட்டு, எப்படி உங்களால் வந்து இந்த ஆற்று வெள்ளத்தை வந்து கடக்க முடியும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு வந்து அந்த முதல் துறவி சொல்கிறாரு, வெள்ளம் வந்து வேகமாக பெருக்கெடுத்து ஓடுது, நான் வந்து அந்த ஓடுற வெள்ளத்தோட வந்து சண்டை போடணுன்னு அவசியம்லாம் எனக்கு இல்லை, நான் அந்த ஆற்று வெள்ளத்தோடையே போய் நான் மறுக்கரையில் நான் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்லிவிட்டு அவர் அந்த தண்ணியில் வந்து இறங்கி போக ஆரம்பிச்சிடுறாருங்க. அவர் அந்த ஆற்று வெள்ளத்தை உடைய போய் கடந்துடுறாரு, மறுக்கரைக்கு போய் சேர்ந்துடுறாரு. அப்போ அவர் அங்கேருந்துட்டு அந்த துறவி ரெண்டாவது துறவிகிட்ட சொல்கிறாரு, வாழ்க்கையும் இதை மாதிரி தான், ஆற்று வெள்ளம் போகிற போக்கிலேயே நம்ம போனோன்னா நம்ம இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிடலாம், பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளத்தை வந்து அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம போய் சேர வேண்டிய இலக்கு வந்து நமக்கு வந்து போய் சேருவோமாங்கிறதே ஒரு சந்தேகம்தான், ஒரு கேள்விக்குறி தான், அதோட அது ஒரு போராட்டமாகவும் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆற்று வெள்ளத்தோட எதிர்நீச்சல் போடாமல் ஆறு ஓடுற போக்கிலே நம்ம போனால் நம்ம வந்து கரையை வந்து கடந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது துறவிகிட்ட சொல்கிறாருங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இந்த கதையில் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.